வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமையும் பேன் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பேச கிடையாது, அதை வந்து ஒரு பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு மூணு ரீசன் சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னன்னா, ஜாதி சண்டை இந்த கேம் தூண்டுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, குழந்தைத்தனத்திலேயே வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது சொல்ற ரீசன் என்னன்னா, வீட்டில் எந்த பொருளையும் வைக்க முடியல, காணா காணா போகுது, திருட்டு போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வரிசையாக பார்ப்போமாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜாதி சண்டை. இந்த கேமை ஜாதி சண்டைன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் கோவிலூர்னு நினைக்கிறேன், கோவிலூர் தான். ஓகே, இந்த ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடி வந்து அவங்களோட ஐடியில் ஜாதியோட நேம் போட்டு ஆப்போசிட்டில் வர்றவங்களாம் வேறு ஜாதின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி அதை ஒரு ஜாதி களமாகவே மாற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வெடிக்கும் போது போலீஸ்காரங்க உள்ளே போட்டு பூந்து தடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வருது, அதனால் அந்த கேமை பேர்ன் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரீசனை கேட்கும்போது நமக்கே லைட்டாக காண்டாது. ஸோ அதனால் இதை லைட்டாக விட்டுருவோம். ரெண்டாவது வந்து குழந்தை வன்முறை. இதை வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆடியோ கேளுங்களேன், சாரி இந்த வீடியோ. இந்த மாதிரி வன்மையான வார்த்தைகள்லாம் கேட்டு அந்த குழந்தைகள் வளரும்போது ஃபியூச்சர் வந்து அப்படியே இந்த கேம்ங்கிற தாண்டி ரியல் லைஃப்பில் அந்த குழந்தைகளுக்கு நிறைய இம்பாக்டாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த கேமை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த பாயிண்ட்டை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா நியூஸ்லாம் அதிகமாக போட்டு கட்டிட்டாங்க. என்னென்னா அந்த கேம்க்குள்ள ஸ்கின்னு அப்புறம் நிறைய இது வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்து வாங்குறதெல்லாம் வீட்டில் பணம் கேட்டு கொடுக்காத பட்சத்தில் வீட்டில் இருக்க பொருள்லாம் ஆட்டையை போட்டு அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி நிறைய குழந்தைகள் ஏமாறுறாங்க. ஸோ இதனால் இந்த கேமை பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக பொதுமக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு விஷயத்தை கேட்குறாங்க. ஒன்று வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வேமாக தரங்க, சேஃபாக தரத்தீங்கன்னா நாங்கள் வந்து குழந்தைங்கிட்ட வந்து ஃபோனை வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா ஃப்ரீ ஃபயராக பேர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறது கூட ஓகே, ஆனால் ஃபோன்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயராக பேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு யதார்த்தம் இல்லாத விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கிட்டா கூட அவங்க விளையாடாமல் இருப்பாங்க, ஆனால் ஒரு கேமை வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேமுக்கு ஈக்குவலாக நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு எதாவது கேம் இருந்துச்சுன்னா, நீ என்ன பேர்ன் பண்ணுறேன் அடுத்த கேமை விளையாடுறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மாறி போயிடுவாங்க. ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ பேரண்ட்ஸ் ஒரு வேலை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோட கடைசி வரையும் பாருங்கள். இந்த விஷயத்தை நியூஸ் சேனல் எப்படி சொல்கிறாங்கன்னா, பப்ஜியை பேர்ன் செய்த மாதிரியே ஃப்ரீ ஃபயரையும் பேர்ன் பண்ணணும், அப்போ தான் குழந்தைகள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு விஷயம் தெரியாது போல், பப்ஜி வந்து திரும்பி நம்ம இந்தியாவுக்குள்ள வரப்போகுது, அதுவும் புதிய பரிணாமத்தில் வரப்போகுது. பரிணாமமா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் என்ன பப்ஜி வர்றது ஏன் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கேமை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கின்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேம் வந்து ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது, இந்த கேமில் துப்பாக்கி வந்து சூடும்போது ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வெறித்தனமான பப்ஜி யூஸராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர்லேயே இந்த மாதிரி தான் பிளட்டெல்லாம் தெரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை மேற்கோள் காட்டி வாங்க. செக்ஷன் 49P இந்த மாதிரிலும் நம்ம பப்ஜி சைட்டுக்கு வந்து மெயிலோ இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா, அவங்க அதை பார்த்துட்டு திரும்பி உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று ஃப்ரீ ஃபயர் பேர்ன் ஆகும், அப்படி இல்லைனா பப்ஜி வந்து பிளட் ரெட் கலரில் திரிக்கிறதோட நம்ம ஊருக்குள்ளே வரும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு சொல்லி ரெண்டு கேமாக வைக்காமல் அதை ஒரே ஒரு கேமை மட்டும் வச்சிருந்தா, ஒரு டீமுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் வந்து ரெண்டு கேம் விளாண்டுருப்பாங்க, டீம்மேட் போடுறதுக்கு ஆளே இருக்காது, அதனால் கேம் விளாட்றதுக்கு போர் அடிக்கும். அப்படி தான் நிறைய பேர் கேம் விளாடாமல் இருக்காங்க என்னே மாதிரி. ஸோ அதனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் சரி ஒரே ஒரு கேம் மட்டும் தான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. சும்மா தான் சொன்னேன், எதுவும் நினச்சிக்காய்ங்க. நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ஐடியா சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம், அந்த ஐடியா தான் இது. என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கையில் எப்பயுமே ஃபோன் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து சொல்லவும் தேவையில்லை, ஏன்னா இது வந்து கேம் தான் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் பார்த்துருப்பாங்க, அதனால் கேம் இது ரியல் லைஃப் வேறு கேம் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தெரியும். ஆனால் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை, ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கேம் விளாண்டு பழைய பழகி அதுதான் உண்மையான லைஃப்ங்கிற மாதிரி இறங்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு டைம் ஷெடியூல் ஒன்று ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்க கூட. என்னன்னா, நீ இவ்வளோ நேரம் வந்து ஆன்லைன் கிளாஸில் படித்தாலும் என்னென்ன படிச்சுன்னு சொல்லி காட்டினேன்னா, நான் உனக்கு வந்து கேம் விளாட்றது நானே வந்து அலோவ் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் டைம் தருவேன் அப்படின்னு சொல்லி போடும்போது பேரண்ட்ஸ் கண்ணு முன்னாடியே வந்து குழந்தைங்களாம் விளாட வைக்கலாம். ஸோ கண்ணு முன்னாடியே விளாட்றப்ப நிறையா தப்புகள் குறையும், அதே மாதிரி என்னென்ன படித்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் போகாது. அதே மாதிரி இந்த இதில் கேட்கலாம், நிறைய குழந்தைங்க டைம் அந்த கொடுக்குற டைம்லேயும் கேம் விளாண்டுட்டு மற்ற டைம்லேயும் கேம் விளாண்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த குழந்தைங்க மாட்டிக்கோங்க, என்னென்னா கேம் விளாண்டுக்கிட்டே படிக்கிற டைத்தில் கேம் விளாண்டாங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப தெரியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தனியாக வீட்டிலேயே டியூஷன் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஐடியா கூட பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க படிக்கிறாங்களா இல்லையாங்கிற முதல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது, நிறையா இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் யோசித்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ யார் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக அந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுக்காக ஷேர் பண்ணி விட்ருங்க, அண்ட் 49P-க்காகவும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு நிறைய ஏதாவது பாயிண்ட்டை சொல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணி விட்ருங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சார். அண்ட் டாட்டா பாபாய், சீ யூ.